the person who is expecting the results directly is a beggar. வந்து எட்டு தீபாவளிக்கு நான் வீட்டுக்கே போனது கிடையாது, ஏழு பொங்கலுக்கு நான் போனதே கிடையாது. நான் என்னோடய ப்ரிப்பரேஷனுங்கிறது இட் இஸ் சொசைட்டிக்காக தான், நான் மெஜாரிட்டி ஆகிற பாட்டு வந்து என்னோடய சொசைட்டிக்காக தான் நான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கிளாஸில் உட்காந்து சாதிக் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹூ இஸ் அஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோடய பேர் வந்து சிவகுரு பிரபாகரன். நான் வந்து ஒட்டங்காடு வில்லேஜ் தஞ்சாவூர் கிராமத்துலேருந்து வர்றேன். என்னோடய ப்ளஸ் டூ வரைக்கும் நான் வந்து ஒரு புனல்வாசல் லெவலில் ஒரு கிறிஸ்டினரி மிஷினரி, அதாவது கவர்மெண்ட் ஏரியட் ஸ்கூலில் படித்தேன் ப்ளஸ் டூ வரைக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் சிவில் இன்ஜினியரிங் பண்ணேன். அதை முடிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸில் மாஸ்டர்ஸ் இன் டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிக்கில் படித்தேன். அதுக்கடுத்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் கிளியர் பண்ணிவிட்டு இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு 2014 டிசம்பர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் ஓரளவு வந்துருச்சு, அதனால் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் தவம் வந்து ஒரு நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பலனாக எதிர்பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம், வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப கைட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக வந்து அந்த மன அழுத்தங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் உள்ளது தான். அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ப்ரிப்பரேஷன், அது யாராலையும் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த ஃபஸ்ட் அட்டம்பில் கிளியர் பண்ணுறவங்க, அது மாதிரி இந்த ஏஜ் ரிலேட்டட் பிரச்சனை இல்லாதவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எப்படியாவது படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறவங்க, இல்லை வீட்டிலேருந்து சில சம சோஷியல் கம்பல்ஷன்ஸ் சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் புதுசாக ப்ரெஷரை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் மேலே ஆட் பண்ணும். இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் நமக்கு வர்றது நேச்சுரலான ஒரு விஷயம். அதை நினச்சி நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக வேண்டி மொத்தமாக குவிட் பண்ணிட்டே போகிறவங்கலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்து சில பேருக்கு தான் வருதா, இல்லை எல்லாருக்குமே உள்ளதானா, இல்லை எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது, இல்லை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா சின்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் மை ப்ரிப்பரேஷன் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஓன்லி. ஸோ முதல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் அது வருதுங்கிறத கண்டுபிடிப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து என்னால் மார்க் எடுக்க முடியலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதா, இல்லை நான் இந்த வருஷம் பாஸ் ஆக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் என்னை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுருக்கா, இல்லை வேறு இல்லாத ஒரு பணம் இல்லாதனால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதா, இல்லை வேறு யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களா, இல்லை பக்கத்தில் ரூமில் இருக்கிறவங்க, ரூமில் படிக்கிறவங்க, நம்மளை படிக்கவே விடாமல் இருக்கிற மாதிரி பண்ணுறவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஸோ வேணும்னே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது மாதிரி நிறையா ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், வீட்டிலேருந்து கூட ப்ரெஷர் வரும், மேரேஜ் இஷ்யூஸு, ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக நமக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொன்றே எப்படிலாம் பண்ணுறேன்னா, சில ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது, சிலதை சால்வ் பண்ணிட்டு போனால் ஃப்யூச்சருக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஒன்று நான் பார்க்குறது வந்து, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, படிக்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது செகண்டரி தான் அவங்களுக்கு, பாஸ் ஆகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் ப்ரைமரி. படித்தா தான் பாஸ் ஆகுங்கிறது பல தடவை நான் சொல்லி பார்த்தேன், இது வரைக்கும் படித்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்கள நம்ம என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்க பாஸ் ஆனாங்க மட்டும் அவங்கள்ட்ட போய் நம்பர் வாங்கிடுவாங்க, அவங்கள்ட்டேருந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு அந்த நேரத்தில் மட்டும் ஒரு இன்புட் மாதிரி நிறையா வாங்கிட்டு அப்படியே ஒரு எனர்ஜியை சேர்த்துட்டு வந்து புத்தகத்தை மட்டும் எடுக்கிறதில்ல, பாக்கி எல்லாத்தையும் ட்ரீமில் கொண்டு போய் சேர்த்துறது. ஸோ ஐஏஎஸ் படிச்சுட்டு அதை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி ட்ரீம், இதை ரியலாக மாற்றணும் அப்படின்னா வி நீட் டு வாக், தெர் இஸ் நோ அதர் ஷார்ட்கட். நான் வந்து ஒரு கிளாஸில் உட்காந்து சாதிக் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹூ இஸ் அஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூ இஸ் அஸ்பிரண்ட் சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார், கிளாஸில் எடுத்தார். இட் வாஸ் மேட் அட் அ ஷார்ட் வீடியோ. அதை பார்த்தோம்னா வந்து ஒரு அஸ்பிரண்ட் வந்து எப்படி இருக்கணும், என்னை பார்த்த மாதிரியே எனக்கு கண்டிப்பாக அதில் ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு அஸ்பிரண்ட் வந்து எப்படி இருக்கணும். ஏன்னா நான் வந்து சிவில்ஸ் இது இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரூவ் பண்ணும்போது என்னோடய குரு வந்து அசோக் சார் வந்து என்ன சொல்லுவார்னா, 100% டிவோஷன், நட்டையோட சிங்கிள் பர்சன் வந்து நீ டிவியேட்டே ஆகக்கூடாது, உன்னோடய எய்ம் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அடுத்தது அவர் ஒரு பகவத்கீதை அதுலேருந்து ஒன்று அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ், ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி. ஸோ த பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்பெக்டிங் தி ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி இஸ் எ பெக்கர் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பெக்கர் தான் வந்து ஒரு ரூபாய் நேராக கையில் எதிர்பார்ப்பார், அவர் வந்து வேலையெல்லாம் பண்ணாமல் அதை வந்து காசு மட்டும் எதிர்பார்க்குற ஒரு பேர் பெக்கர்னு அவர் சொல்லுவார். ஸோ அப்போ நீ முதல்ல உன் வேலையை செய், அதுலேருந்து உனக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறத ஒரு இன்பில்டாக அவளுக்கு விலைக்கு கொண்டு போனவர் அவர் தான். ஸோ இப்போ அப்படிப்பட்ட அப்போ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ என்ன வேலை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி,
ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நம்மளோட டியூட்டி என்ன, அது எத்தனை எப்படியெல்லாம் பிரிச்சுருக்கோம், டெஸ்ட் சீரிஸ் எழுதுகிறோமா, கரெக்டாக படிக்கிறோமா, கரெக்டாக ரிவைஸ் பண்ணுறோமா, கரெக்டாக நம்மளால் யாவும் வச்சுக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம், கரெக்டாக அதை செஞ்சுக்கிட்டே வர்றோமாங்கிறத ஒரு பீரியாடிக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டே, இதில் ஏதாவது ஒன்றை விட்டால் கூட இட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக பில்ட் பண்ணும், கண்டிப்பாக ஓவர் த பீரியட்லேயோ இல்லை எக்ஸாம் பீரியடுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணும். இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மந்திரம் மாதிரி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுங்கிறது ஒரு ஒரு இதே கிடையாது, ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு என்ட்ரன்ஸ் தான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்கில் உள்ளே இன்பில்ட் ஆகிரும், உங்களுக்கே தெரியாமல் அது உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணணும், அதுதான் அதுதான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஸு. இங்கே நாலேஜை செக் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியுதா, அவர் அதுதான் அது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேணும். ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா செய்யணும், பர்சனலாக செய்ய வேண்டிய விஷயத்தையே செய்யாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம செய்ய போகிற வேலையை நம்ம எப்படி செய்வோம் அப்படிங்கிற ஒரு கொஷினை தான் அந்த இடத்துல நான் போடுறேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஒரு தேவை, நான் ஏஎஸ் ஆகணும், அதுக்கே நான் செய்யலை அப்படிங்கிறத நான் போட்டேன், அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாவே என்னுடைய ஸ்ட்ரெஸ் போயிடுது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் நம்ம என்னென்ன ஸ்டடிஸ் சொன்னோமோ அது எல்லாருக்குமே அது அது வந்து உண்டது தான். இதை நம்ம எப்படி பண்ணுறங்கிறது வேணால் வித்தியாசப்படலாங்க வழிய, மற்றபடி இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னா டெஃபினெட்லி வி நீட் டு டூ இட். ஸோ இது பண்ணோம்னா இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், இந்த ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு போனாலே மற்ற எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்னா 4 மணி நேரம் யார் பேசினாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது, இல்லை நானே பேசினாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது, இல்லை யாராவது உங்கள்ட்ட உட்காந்து ஈவன் யோகாவே யோகியே வந்து உட்காந்து பேசினாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. மேபி இட் வில் மே எக்ஸ்டெண்ட் ஃபார் 1 ஹவர் ஆர் ஹாஃப் அன் ஹவர் ஆர் 1.5 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ், இவ்வளோ தூரம் தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பில்டப் ஆகிருக்கும். எகைன் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் மண்டைகள் வந்து உட்காந்துக்கிறோம். அப்போ எப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ் போகும் அப்படின்னா, நம்ம என்றைக்கு எனக்கு தேவையானதை நான் படித்து நான் டெஸ்ட் எழுதி ஒரு மாடல் டெஸ்ட்டில் எனக்கு தேவையான சஃபிஷியன்ட் மார்க் நான் வாங்குறேனோ அந்த கான்ஃபிடென்ட்டை நோ ஒன் கேன் டெஸ்ட்ராய் தட், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கிறதுக்கு நான் பண்ண வேலை. இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லிட்டுனா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது, ஃபேமிலியில் மேரேஜ் ஸ்ட்ரெஸ்னு ஒரு வரும். என்னை பொறுத்தவரை நான் அப்படிலாம் மேனேஜ் பண்ணேன்னா என்னை பற்றி யாராவது மேரேஜ் பற்றி கேட்டாங்கனாவே எங்களை ஒரு நான் பேசுகிற பேச்சில் என் பக்கத்தில் அதுக்கு பக்கம் வரவே மாட்டாங்க அந்தளவுக்கு நான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் பயங்கர கோபமாக பேசுவேன், ஏன்னா அது வந்து ஈவன் தோ என்னோடய ரிலேஷனை பாதித்தாலும் ஓவர் த பீரியடில் ஒரு 1 இயரில் அதே ரியலைஸ்ட் இட். என்னோடய சொந்தக்காரங்களே நிறைய பேர் நான் பேசியிருக்கேன், பட் தே ஹவ் ரியலைஸ்ட் இட், ஹி ஹஸ் டன் இட் ஃபார் சம்திங் ஃபார் குட், நமக்காண்டி தான் அதை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிருச்சு, நம்பிட்டாங்க. இது வரைக்கும் நான் வந்து 8 தீபாவளிக்கு நான் வீட்டுக்கே போனது கிடையாது, 7 பொங்கலுக்கு நான் போனதே கிடையாது, லாஸ்ட்டு பொங்கலுக்கு தான் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் ஏன் இந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேஷன் அறிஞ்சுன்னா, நான் கிளியர் பண்ணியிருக்க எக்ஸாமோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2 மாஸ்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கிறேன், அது இல்லாமல் நான் வந்து கேட் எக்ஸாம் எத்தனை ஆல் இண்டியா லெவலில் எத்தனை கிளியர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், இன்ஜினியரிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் ஆல் இண்டியா இது சிவில் சர்வீஸில் 9-10 ரேங்க் வாங்கியிருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ஐஏஎஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு பண்ணணுமா, இது தேவையா, இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து படிக்கணுமா அப்படிலாம் ஒரு கொஷின் கேட்டால், ஐஏஎஸ் ஆகணும்னா சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும், செய்யணும்னா அதை செஞ்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை கூட நம்மளால் விட்டு கொடுக்க முடியலன்னா நாளைக்கு நம்ம எப்படி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக போய் இருக்க முடியுங்கிற ஒரு கொஷின் நான் அடிக்கடி என்கிட்ட போட்டுகிட்டே இருக்கிறதுனால, எல்லோரும் சந்தோஷத்துக்கு பொங்கலுக்காண்டி போயிட்டு இருந்தாங்கன்னா நான் அன்றைக்கி வந்து ஒரு 10 கேள்வி மட்டும் சும்மா ஜாலியாக படிப்பேன், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஜாலியாக நான் ஒரு 10 கேள்வி படிப்பேன். அந்த 10 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வியோ இல்லை ஒரு 5 மார்க்கான கேள்வியோ ரிப்பீட் ஆகும் கண்டிப்பாக, டெஃபினெட்லி இட் வில் ரிப்பீட் இந்த கொஷின் பேப்பர். நம்ம செய்கிற நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஃபார் பர்சனல், என்னை பொறுத்தளவில் நான் ப்ரிப்பரேஷனுங்கிறது என்னோட பர்சனல் யூஸ்க்காண்டி கிடையாது, நான் என்னோடய ப்ரிப்பரேஷனுங்கிறது இட் இஸ் சொசைட்டிக்காக தான், நான் மெஜாரிட்டி அதை பாட்டு வந்து என்னோடய சொசைட்டிக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு ப்ராவர்ப் மாதிரி படித்த விஷயங்கள் அதோட மீனிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு பின்தங்கிய ஒரு சொசைட்டி முன்னாடி வரணும்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த சொசைட்டிக்கான தேவையான அத்தனை கஷ்டங்களையாவது ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்ப் மீன் பண்ணோம். ஸோ அந்த ஒருத்தர் நம்மளாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. I don't want to transfer my stress to someone, to my next generation or to my child, so that you become IAS, IAS, IAS or something like that. So I want to take the stress for myself and I want to clear this exam. That is how I made it also. So stress and management, you are the only one who is managing your mind.